அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எருக்களம் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பூவர சேலையில் இது செய்வாங்க. நல்ல சுவையாகவும் மருத்துவ குணத்தோடையும் இருக்கும். பச்சை அரிசி தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் 1.5 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். இதை அலசிட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே தண்ணியில் சேர்த்து ஊற வைக்கணும். இதுக்கு இந்த பூவர சேலை எடுத்துக்கணும். இதுதான் அந்த பூவர சீலை. இது மருத்துவ குணம் உடையது. நல்ல பெரிய இலையாக எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு எடுத்துக்கணும். இனிப்புக்கு தேவையான அளவு வெல்லம், நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி எடுத்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு 1/2 ஆளாக்கு. இதை தனியாக வேக வச்சு எடுத்துக்கணும். ஏலக்காய் சுக்குத்தூள், 1/2 மூடி தேங்காய், தேங்காய் பூவாக துருவியும் எடுத்துக்கலாம். நான் சில்லா எடுத்திருக்கனால மிக்சியில் சேர்த்து சுற்றி எடுத்துக்கிறேன். கடலைப்பருப்பு அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். தேங்காய் சில்ல மிக்சியில் சேர்த்து இந்த மாதிரி பூ போல் சுற்றி எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு ரொம்ப கொலைய வேக வைக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி வேக வச்சுட்டு மிக்சியில் சேர்த்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ அரைச்ச கடலைப்பருப்பில் ஏலக்காய்த்தூள், சுக்குத்தூள், நாட்டு சர்க்கரை, சுத்தமானதாக எடுத்துக்கணும். கல் மண் இல்லாததாக பார்த்து எடுத்துக்கணும். தேங்காய் பூ. இப்போ அதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த அரிசி ஊறிடும். இந்த அரிசியை வடிகட்டிட்டு உணர்த்தி மாவாக இடித்தும் செய்யலாம், இல்லைன்னா அப்படியே தண்ணியோடு சேர்த்து அரைச்சிட்டோம் மாவு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சியில் சேர்த்து ரொம்ப தண்ணி சேர்த்துறாமல் அரைக்கணும். நல்லா நைஸாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கைப்பிடி உள்ள பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை இதில் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாவில் உப்பு சேர்க்கலை. சேர்க்காமே சுவை நல்லாயிருக்கும். உப்பு வேணுங்கிறவங்க 1/4 உப்பு அளவு சேர்த்துக்கலாம். தனியாக ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். தண்ணி சூடு வந்ததும் மாவு பாத்திரத்தை தண்ணிக்குள்ளே வச்சு மாவை கிளறிக்கிட்டே இருக்கணும். மாவு சீக்கிரம் கெட்டியாக வந்துடும். இந்த முறையில் கிளறினோம்னா அடி பிடிக்காது. மாவு கட்டிப்படாமல் கிளறி விட்டால் போதும். இந்த அளவு கிளறினா போதும். சூடு ஆறுனதுக்கப்புறம் மாவு நல்லா கெட்டியாயிடும். இப்போ சூடு ஆடிடுச்சு. மாவு இந்த மாதிரி இறுகி வந்துடும். இப்போ நல்லா பிணைஞ்சு விடணும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்கலாம். இப்போ பூர்ணத்துலேருந்து சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு பூவர சேலையில் வச்சு தட்டி எடுத்துக்கலாம். இப்போ பூர்ணத்தை வந்து மாவில் வச்சு இலையை மடக்கி மூடிடணும். பூர்ணம் வெளியில் வராமல் மாவை சேர்த்து நல்லா ஒட்டி விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சுக்கலாம். பூவரசி இலை இல்லைன்னா வாழை இலையிலையும் செய்யலாம். ஆனால் அந்த பூவரசி இலைக்கு தான் நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இதில் எந்த இலையுமே இல்லைன்னா கொழுக்கட்டையை மட்டும் தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். தண்ணி கொதித்து ஆவி வந்ததும் நம்ம இலையில் தட்டி வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து அடைஞ்சிடலாம். இந்த இலையை வந்து காம்போட எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம ஆவியில் அவிச்சதும் எடுக்க ஈஸியாக இருக்கும். ஒரு 5 லிருந்து 10 நிமிஷம் வேக வச்சா போதும். ஏன்னா மாவு ஏற்கனவே வெந்து தான் இருக்குது. வெந்ததும் இலையில் ஒட்டாமல் வரும். சுவையான மருத்துவ குணம் உள்ள எருக்களம் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. மாதிரி இலையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டையை சாப்பிடலாம். நன்றி.